டாடி வாங்க, மாமா இங்கதான் உட்கார்ந்து இருக்காரு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மாமா, முதல்ல அந்த லுங்கி எடுங்க. இனிமே எப்பவுமே அப்படி பண்ணாத. நல்ல வேலை அன்று வேற வேற போட்டிருந்தேன், இல்லனா இந்நேரத்துக்கு என்ன ஆயிட்டு இருக்கோம், சிங்கம் ஆயிட்டு இருக்கோம். என்னடா இங்க வந்து நிக்கிற, மறுபடியும் டீசி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா? இல்ல மாமா, நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன்னு சொல்லி எனக்கு மெமோ கொடுத்துருக்காங்க. இது உண்மையா? ஏன் நம்ப மாட்டீங்களா? அடே, காலேஜ்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லு, காலேஜ்ல பிரச்சனை பண்ணேன்னு சொல்லு, அப்படி ஏதாவது உண்மையா சொல்லு, நான் நம்புறேன். இதை என்னால நம்ப முடியலடா. போன் அடிக்கிறது பாரு. பாத்தீங்களா, பிரின்சிபல் என் லைனுக்கு வர்றாருன்னா புரிஞ்சுங்க. சொல்லுங்க சார். சொன்ன வேலையை முடிச்சியா? ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். சார் ஒரு நிமிஷம், எங்க மாமா பேசுறாரு, பேசுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். அங்க என்னடா பண்ற? அதுவும் மொட்டை மாடியில பாட்டில் வச்சுக்கிட்டு. என்ன மொட்டை மாடியா? எப்படி கரெக்டா சொல்றானுங்க? ஓகே சார், நான் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். கேட்டீங்களா எப்படி என்ன சொன்னாரு? உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. அத இவர்கிட்ட சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நீங்க போன்ல பேசினது இவர்கிட்டதான். அறிவில் அவனுக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி அடிக்கிறியா? அது இல்ல மாமா, பிரின்சிபல் எனக்கு போன் பண்ணி அவன் நல்லா படிக்கிறான்ட்டு சொன்னாங்க மாமா, அப்படி இப்படின்னு பாராட்டினாங்க மாமா. அது மட்டும் இல்ல, கிளாஸ்லயே அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான மாமா. இதுதான் அதிசயமான சந்தோஷம் இல்லையா? அதனாலதான் கொஞ்சம் ஒரே ஒரு கட்டிங் மட்டும் போட்டேன் மாமா. ஏண்டா உண்மையாவா? உன்னால சாதிக்க முடியும். இல்ல வேண்டாம்பா, ஏற்கனவே இங்க ரியல் எஸ்டேட் பண்ணி எனக்கு ஏகப்பட்ட லாஸ். நீ சொல்றது மப்சல், அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுப்பா, விட்டு. டேய் டேய், என்னடா இது?